Kutes, how are you all? Fine, okay. Today I am going to say a story, okay? Today I am going to say a story. Do you like stories? Yes, I like stories. Okay, today I am going to show a puppet show, okay? Do you know what is this? What is this? So today I am going to say about a story of a thirsty crow. Okay, a thirsty crow. Thirsty crow. So what is the color of the crow? What is the color of the crow? It was in black color. Do you see? So there are so many crows in our country. Did you see? Yes, it was in black color. Okay. How it cry? Do you know? So it cried like that. Okay, the crow cry like that. Okay, now we are going to start a story. So the name of the story is A Thirsty Crow. Okay, a thirsty crow. Thirsty means what? Need of water. So the crow searching of water. One hot day, a crow was searching for a water. Searching means what? Looking for water. So it flew away all the fields and it searching for water, but it could not see any water. So there was a pot under the tree. So the crow flew straight down and it sat on the pot and it peeped into the pot. So the crow peeped into the pot. So there was some water. Okay, there was little water. Okay, little bit of water only inside the pot. It was very low. The water level is very low. It was very low. So the crow could not drink the water. So the crow thought and it saw some pebbles are in the ground. So the crow picked the pebbles and put into the pot. Okay, the crow picked the pebbles one by one and put into the pot. Okay, so what will happen? The water level is rise up. Okay, the water level is rise up. The crow drank the water and flew away happily. Okay, children, can you see? The crow drank the water and he flew away happily. Can you understand, kids? Can you follow this story? Okay, now I am going to say the story in Tamil, okay, in our mother tongue. Okay, so a thirsty crow. What is mean by thirsty? Thirsty means na romba தாகமா இருக்கிறது, தண்ணி தாகமா இருக்கிறது. ஓகேயா, இந்த க்ரோ என்ன பண்ணுச்சா, ரொம்ப அதுக்கு தண்ணி தாகம் எடுத்துதான். உடனே என்ன பண்ணுச்சா அந்த காக்கா, பறந்து அங்கேயும் இங்கேயும் தேடிச்சான், தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப தேடிட்டு இருந்துச்சான்.
அப்ப என்னாச்சாம் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம் மரம் எப்படி இருக்கும் மரம் பார்த்திருக்கீங்களா green colorல மேலே கீழ வந்து என்ன colorல இருக்கும் brown colorல இருக்கும் மேலே green colorல இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில் என்ன இருந்துச்சு ஒரு சின்ன பானை இருந்துச்சு ஓகே பாட் ஓகே அங்க ஒரு குட்டி பானை இருந்துச்சு இந்த crow என்ன பண்ணுச்சு வேகமா போய் அந்த பானையில தண்ணி இருக்கா அப்படினு எட்டி பார்த்துச்சு எட்டி பார்த்தேனே என்னாச்சு அதுக்குள்ள தண்ணி இல்ல தண்ணி எங்க இருந்துச்சு ரொம்ப அடியில இருந்துச்சு அந்த பானையோட அடியில கொஞ்சோண்டு தண்ணி தான் இருந்துச்சு அந்த காக்கா என்ன பண்ணுச்சு தலைய எட்டி எட்டி உள்ள எட்டி எட்டி பார்த்துச்சு ஆனா என்னாச்சு தண்ணி வந்து காக்காவுக்கு எட்டல தண்ணி வந்து காக்காவால குடிக்க முடியல உடனே என்ன பண்ணுச்சு காக்கா என்ன பண்ணலாம் அப்படினு யோசிச்சுச்சு யோசிச்சோனே என்ன பண்ணுச்சு அங்க பக்கத்துல நிறைய என்ன கிடந்துச்சு கற்கள் நிறைய கிடந்துச்சு சரியா கற்கள் நிறைய கல் அங்க கிடந்துச்சு சோ அந்த கற்களை என்ன பண்ணுச்சு அந்த காக்கா எடுத்து ஒண்ணு ஒண்ணா அந்த பானைக்குள்ள போட்டுச்சு அந்த பானைக்குள்ள போட்டவனே என்னாச்சு அந்த பானைக்குள்ள போட்டவனே என்னாச்சு தண்ணி என்னாச்சு மேல வந்துச்சு நிறைய கல் கற்களை அள்ளி கற்களை எடுத்து அந்த பானையில போட்டது என்னாச்சு தண்ணி மேல வந்துச்சு தண்ணி மேல வந்தது என்ன பண்ணுச்சு காக்கா தண்ணி என்ன பண்ணுச்சு நல்லா ஃபுல்லா தாகம் தீர தூக்கி போட்டுச்சு போட போட என்னாச்சு தண்ணி வாட்டர் லெவல் என்னாச்சு தண்ணியோட லெவல் வந்து அதிகரிச்சிச்சு அதிகரிச்சிச்சு என்ன பண்ணுது காக்கா தண்ணி என்ன பண்ணுச்சு நல்லா தாகம் தீர குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போச்சு ஓகேயா இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுகிட்டீங்க சோ எந்த ஒரு விஷயமானாலும் என்ன பண்ணணும் அறிவாளியா யோசிச்சு செயல்படணும் சிந்தித்து செயல்படணும் ஓகே திங்க் பிஃபோர் யூ டூ ஓகே திங்க் பிஃபோர் யூ டூ எனி ஒர்க் ஓகே திஸ் இஸ் தி moral of the story okay thank you puttees